ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா ஸ்கின் பிரைட் ஆகணும், ஸ்கின் வந்து நல்லா பிம்பிள்ஸ் வராமல் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணும், ஸோ டேர்ட்டி அழுக்கெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண சொல்லி நிறைய யூடியூப் சேனலில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து லெமன் வந்து நம்ம ஃபேஸில் டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெமனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ அது பார்த்தோன்னா உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்குமே இது ஒரு நடந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம ஸ்கின்ல பார்த்தோன்னா வந்து பேச்சஸ் அப்புறம் பார்த்தோன்னா டார்க்னஸாக வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்குமே நடந்திருக்க ஒரு விஷயம். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து லெமன் அப்ளை பண்ண வேணான்னு சொல்ல. ஸோ லெமனில் பார்த்தோன்னா லைட்டாக வந்து வாட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா காட்டன் பால்ஸ் வச்சு நல்லா வந்து ஒத்தி அப்புறம் பார்த்தா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னா நல்லா கோல்டு வாட்டரில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியை எப்போதுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ லெமன் வந்து அப்ளை பண்ணலாமா, எப்போ ப்ரோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மார்னிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா லெமன் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து தூங்க போயிடுறாங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து வாஷ் பண்ண வேணாம். ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் உங்கள் ஃபேஸில் வந்து வச்சுருந்தா போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு நடந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா வந்து லெமன் பார்த்தோன்னா அப்படியே வந்து என் ஃபேஸில் வந்து, அதாவது லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே என் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தோன்னா வந்து ஒரு கண்டினியூஸாக 3 வீக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். நல்ல ரிசல்ட் தான் இருந்துச்சு, நல்லா கிளியரான ஃபேஸ் வந்து இருந்துச்சு, நல்லா பிரைட்டான லுக் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக போக நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால, அதாவது என்னோடய நார்மல் ஸ்கின்னில் டேரெக்டாக அப்படி அப்ளை பண்ணுறதுனால ஒரு மாதிரி கருப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது பார்த்தோன்னா போகிறதுக்கு எனக்கு பார்த்தோன்னா வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆணுச்சு. ஸோ அந்த அதுக்கப்புறம் அந்த லெமன் அப்ளை பண்ணாமல் விட்டதுக்கப்புறம் ஸோ 1.5 மந்த்ஸ் கழிச்சு தான் எனக்கு அந்த கருப்பான அந்த பேச்சஸ் அந்த அலர்ஜி மாதிரி ஃபேஸில் வந்தது போணுச்சு. ஸோ லெமனை டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பை கைஸ்.